மாட்டிறைச்சி விவகாரத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பதிலை கண்டித்து அதிமுகவின் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தமீம் அன்சாரி, தனியரசு, கருணாஸ் ஆகியோர் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை கூடினால் நிச்சயம் பிரச்சனை நடைபெறும், ஆட்சியே கவிழும் அபாயம் உருவாகும் என தயங்கி வந்தார் முதல்வர் எடப்பாடி. ஆனால் கடும் நெருக்கடியால் வேறு வழியே இல்லாமல் சட்டசபையை கூட்டினார். தற்போது நடைபெற்று வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் நேற்று முதல் ஆடுபுலி ஆட்டத்தை தொடங்கியுள்ளது தினகரன் கோஷ்டி. தமது தொகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கவில்லை என கூறி ஆளும் அரசை கண்டித்து அதிமுக எம்எல்ஏ தங்க தமிழ் செல்வன் வெளிநடப்பு செய்து சலசலப்பை ஏற்படுத்தினார். இன்று மாட்டிறைச்சி விவகாரத்தில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏக்களான தமீம் அன்சாரி, தனியரசு, கருணாஸ் ஆகியோர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெளிநடப்பு செய்தனர். மத்திய அரசின் மாட்டிறைச்சி தடை விவகாரத்தில் நீதிமன்றத்தின் முடிவுக்கு காத்திருக்கிறோம் என கூறினார் முதல்வர் எடப்பாடி. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பதிலை கண்டித்து முதலில் திமுக வெளிநடப்பு செய்தது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் தனியரசு, தமீம் அன்சாரி, கருணாஸ் ஆகியோர் வெளிநடப்பு செய்து பரபரப்பை கிளப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் மாட்டிறைச்சி தடையை தமிழக அரசு கட்டாயம் எதிர்க்க வேண்டும் என தனியரசு, கருணாஸ், தமீம் அன்சாரி உள்ளிட்டோர் கோரிக்கை வைத்துள்ளனர். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.